திரு நாராயணன் சார் உங்களுக்கான நேரம் தான். அதாவது திறம் வாய்ந்த ஆய்வாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள், மருத்துவர்கள் இருந்தும் அவர்கள் இந்த தருணத்தில் ஆளுகின்ற அரசு சரியாக பயன்படுத்திக்கல, அதனால தான் நம்ம வெளியிலேருந்து நிறையா வாங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை பதிவு பண்ணுறாங்க. அது குறித்து உங்களுடைய கருத்து? ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டு அந்த மாதிரிலாம் எங்கேயுமே நடக்கல. அரசு அத்தனை விஞ்ஞானிகளையும் எல்லாரையும் உபயோகிக்கிறது அதான் உண்மை. அதனால ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகள்லாம் இதெல்லாம் உண்மையிலேயே தவறான கேள்விகள். இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? இல்லைன்னு தான் சொல்ல முடியும். இதுக்கு மேல வேற எதுவும் சொல்ல முடியாது. அப்போ ஆதாரம் இந்த டாக்டரை நீங்க யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லுங்க. எவ்வளவோ வந்து மருத்துவர்களுக்காக நாம அதிகமா வந்து அவர்களை என்கரேஜ் பண்ணி இன்னைக்கு எல்லாருமே ஈடுபட்டு இருக்காங்க. இது சும்மா வந்து போற போக்குல சொல்லிட்டு போற கூட ஒரு விஷயம் என்னன்னா, தனியார் மருத்துவமனைகள் குறித்து அவர் சொல்ற எத்தனை செல்வி அவர்கள் சொன்னதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அது போலதான் நடக்குது. நானே நிறைய பதிவு பண்ணிருக்கிறேன். ஆம்புலன்ஸ் வந்து 2 கிலோமீட்டருக்கு 2500 ரூபாய் 3000 ரூபாய் வாங்குறாங்க. அதெல்லாம் உண்மைதான். இன்னைக்கு காலையில கூட கோவையில ஒரு மருத்துவமனை வந்து சீல் வச்சதா சொல்றாங்க. இந்த ஒரு மாதத்துல நான் அரசியலுக்காக சொல்லவில்லை, உண்மையிலேயே இந்த ஒரு மாதத்துல அதிக அளவுல தனியார் மருத்துவனுடைய இந்த பிரச்சனை அதிகரித்து இருக்கிறது. மற்றபடி டாக்டர்களை வந்து என்கேஜ் பண்ணல, அவங்களை யூஸ் பண்ணலன்னு சொல்றதுலாம் ரொம்ப சொல்ல விரும்பல அவற்றையும். ஆனால் இந்த கொரோனா இந்த தடுப்பூசி விவகாரத்துல இல்ல நிறைய விஷயம் சொன்னார். மேலோட்டமா சொல்லியிருந்தாலும் நீங்க அப்படி பார்த்தா கூட ஒரு செய்தி என்ன அப்படின்னா, வெளிநாடுகளில் இருந்து மருந்துகளை இறக்குமதி செய்வதில் தான் இந்த அரசு அரசுங்கிறது மத்திய அரசு குறிப்பிடுறாங்க, ஆர்வம் காட்டுறாங்க. இங்கு நம்ம கிட்ட இருக்கும் பொழுது அதற்கான களம் இருந்தும் அதை பயன்படுத்திக்கல. என்ன வெளிநாட்டுல என்ன மருந்து, இங்க இருக்கிற மருந்த வேணாம்னு சொல்லிட்டு வெளிநாட்டுல என்ன எடுத்துட்டு வந்தாங்க சொல்லுங்க. சும்மா அதான் சொல்ற போற போற சொல்லாதீங்க. எந்த மருந்து சொல்லுங்க. இன்னைக்கு நான் அதான் சொல்ல வரேன். இந்த கோவேக்சினுக்கும் கோவிஷீல்டுக்கும் அவ்வளவு பேசுறாங்க, இந்த விலை வந்து மாநிலத்துக்கும் மத்தியத்துக்கும் பிரைவேட்டுக்கும் வேறுபடுதுன்னு. ஸ்புட்னிக் வருது, எவ்வளவு வாங்குறாங்க? யாராவது ஒருத்தர் இவ்வளவு பேசினவங்க ஸ்புட்னிக்கே இவ்வளவு விலை கொடுத்து வாங்குறீங்கன்னு கேட்டாங்களாங்க. வேற வாய் திறந்தாங்களா? என்ன இது? ஒரு அரசாங்கம் பாரத் பயோடெக், அவங்க வந்து நம்முடைய நாட்டினுடைய ஒரு நிறுவனம், அவங்க அதை செய்யறாங்க. கோவிஷீல்டு நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை அவங்கதான் செய்யணும் சார். நீங்க அவங்க வேற யாருக்கும் அது இன்னும் ஒரு புரிகிற மொழியில நாம சொல்லணும்னா, அவர்கள் வேறு யாருக்காவது இதனுடைய உரிமத்தை கொடுத்து நீங்க தயார் பண்ணு சொல்லி இவங்க ஒரு வைரஸ் ஒரு ஒரு தடுப்பூசி எப்படி தயார் செய்ய முடியும்னு டாக்டர் ரவீந்திரநாத் தெரியும். யார் வேணாலும் நான் நாளைக்கால ஒரு 500 கோடி முதலீடு போட்டு நான் தயார் செய்யறேன், எனக்கு கூடு, நான் பாத்துக்கிறேன், பேட்டன் ட்ரைஸ் என்கிட்ட கூடு, நான் இதை வந்து செய்யறேன்னா கொடுத்துருவாங்கல்ல சார். அப்போ நான் வந்து அதை முறையாக தயார் செய்யறேன்னா அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளுக்கு யார் பொறுப்பு? நான் அதுக்குதான் சொன்னேன், இது என்ன ஹோட்டல் பிசினஸா? அது பிரான்சைசி கொடுத்துட்டு அப்புறமா சரியில்லைன்னு மூடிட்டு போறதுக்கு இதெல்லாம் தவறான விஷயம் சார். இந்த 2 பேருக்கு ஏன் அனுமதி கொடுத்தாங்க? அவர்களுடைய அனுபவம், ஆற்றல், அவர்கள் இது உறுதியாக சிறப்பாக வரும் என்பதை உறுதித்தன்மையை அரசாங்கமும் மற்ற அதிகாரிகளும் அந்த சம்பந்தப்பட்ட நிறுவனங்களும் உறுதி செய்த பிறகுதான் இது எல்லாமே வந்து அனுமதி கொடுக்கப்படுகிறது. ஸ்புட்னிக்கும் அப்படிதான், ஃபைசரும் மருத்துவம்னா அதற்கும் காரணம் இருக்கிறது. இந்தியா தான் இன்றைக்கு உலகத்திலேயே அதிக தடுப்பூசிகளை தினந்தோறும் தயாரித்து கொண்டு செலுத்திக் கொண்டிருக்கிற ஒரு நாடு. இன்னும் ஒரு மாசத்துல இந்தியாவினுடைய கிட்டத்தட்ட இது அப்படியே டபுள் ஆக போகுது. என்ன மாதிரியான ஒரு அரசாங்கம் சொல்கிறது, நாங்கள் இந்த வருட இறுதிக்குள்ள பிளான் வச்சிருக்கிறோம், நாங்க செய்வோம்னா நீ தினம் எவ்வளவு பண்ணுவேன், ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு செய்வேன், எல்லாத்துக்கும் கணக்குடுன்னா சொல்லுதல் யாருக்கும் இளையவா அறியவா சொல்லிய வண்ணம் செயல், இவ்வளவுதான். நீங்க கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரையில எப்பொழுதுமே கணக்கு கேட்கறது வேணா கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா என்ன ஒரு மக்கள் கிட்ட நம்பிக்கை இருக்குன்னா, வரக்கூடிய டிசம்பருக்குள்ளேயாவது அனைவருக்கும் தடுப்பூசி கிடைச்சிருமா, ஏன்னா பிரதமரே சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி. இல்ல விஷயம் நல்லா புரிஞ்சுங்க சண்முகவேல். தொடர்ந்து நாம ஜனவரியில எவ்வளவு போட்டோம், நீங்க மார்ச் 1 தேதியிலிருந்துதான் பொதுமக்களுக்கான தடுப்பூசி போடப்படுகிறது. ரவீந்திரநாத் சொன்னது வந்து ஜனவரியில. நான் நிறைய தவறான கருத்துக்களை சொல்றேன்லாம் சொன்னார். நான் தவறான கருத்துக்களே சொல்லல, அது ஸ்டாலின் அவர்களாகட்டும் திருமாவளவன் அவர்கள் நடிகர் விவேக் குறித்த விஷயத்தை சொன்னதாகட்டும், அவங்க பொய் சொன்னாங்கன்னு சொல்லல, பதட்டத்தை ஏற்படுத்தினார்கள், குழப்பத்தை ஏற்படுத்தினார்கள். கம்யூனிஸ்டுகளும் திமுக கூட்டணியும் திட்டமிட்ட ரீதியில செஞ்சாங்க. நான் என்ன கேக்குறேன்,
நீங்க வந்து இப்ப சென்ற அரசு இருந்த போது நீங்க என்னெல்லாம் பேசுனீங்க, ஊரடங்கு போது என்ன பேசுனீங்க, ரெண்டு நாள் நீங்க ஊரடங்கு கிளியர் பண்ணிட்டு ரெண்டு நாள் அமைச்ச போது இதே டாக்டர் ரவீந்திரநாத் எப்படி எல்லாம் பேசினார் உங்க ஜெயா டிவியில நான் பார்த்தேன். திமுகவை சார் இதுதான் பிரச்சனை, அரசியல் யார் செய்வது, பொது மருத்துவர் வந்து அரசியல் பேசுறாரு, இங்க வந்து ஏன் பேசணும், நான் அது பண்ணாதீங்கன்ற நான், நீங்க கம்யூனிஸ்ட் கட்சின்னு ஓபனா பேசுங்க தப்பு இல்ல, நான் வந்து அவரு கூட நான் வாதம் பண்றதுக்கு நல்ல நண்பர் தான் அது வேற, ஆனால் தொடர்ந்து குறைகளை மட்டுமே சொல்வது என்பது தவறான விஷயம். இங்க தடுப்பூசியை பொறுத்தவரையில மத்திய அரசாங்கம் உறுதி கொடுத்திருக்கிறது, அந்த உறுதியின்படி நடக்கும். செங்கல்பட்டு தடுப்பூசி நிறுவனத்தை பொறுத்து யாரும் ஒரு விஷயத்தை சண்முகவேல் பேசவே மாட்டேங்கிறாங்க. 2008 தமிழ்நாட்டுல செயல்பட்டுகிட்டு இருந்த பொதுத்துறை நிறுவனங்களான கிங் இன்ஸ்டிடியூட்டையும் குன்னூர்ல இருக்கக்கூடிய வைராஜ் இன்ஸ்டிடியூட்டையும் யார் மூடினது, அந்த மூடி அது அத்தனையுமே கிட்டத்தட்ட 7 நிறுவனங்களை 3-5 நிறுவனங்களை மூடி அத்தனையும் தனியார் வசம் ஒப்படைத்துதார். அன்னைக்கு திமுக ஆட்சி மாநிலத்துல மத்தியிலும் திமுக ஆட்சி தான் இல்லைன்னு மறுக்க முடியுமா? அன்னைக்கெல்லாம் எங்க போயிருந்தீங்க நீங்க? இன்னைக்கு அந்த 2010 மறுபடியும் ஒருங்கிணைந்த மையம் வரும்பொழுது கூட தனியார் மயமாக்கலுக்கு தான், தனியார் நிறுவனங்களுக்காகத்தான் அது என்று சொல்லப்பட்டது. பொதுத்துறை நிறுவனமாக அல்ல, புரிஞ்சுங்க.